வணக்கம். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் வந்து எங்களோட மிளகாய் தோட்டத்தில் நிற்கிறோம். அதாவது உங்களுக்கு இந்த மிளகாய் தோட்டத்தில் முதல் இந்த மிளகாய் காண்டு நடுகையில் நான் ஒரு ஏற்கனவே ஒரு காணல் ஏற்கனவே போட்டிருக்கேன், முன்னுக்குள்ள பழைய வீடியோவில் இருக்குது. இப்போ இன்றைக்கு வந்து இந்த கண்டெல்லாம் இப்போ நட்டு ஒரு நல்ல ஒரு காய்ச்சி கொண்டு வருது. அப்போ இப்போ ஒரு திருப்பி ஒரு வீடியோ எடுத்து போடலாம்னு சொல்லி அதுதான் வந்தேன். கொஞ்சம் கனடா வீடியோ போடலை. சரி, இப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த மிளகாய் செய்ய வந்து என்ன மாதிரி செய்கிறது என்று சொல்லி பார்ப்போம். உண்டு அந்த முன்னைய காணொலியில் நாம் வந்து அந்த மேடை என்ன மாதிரி போடுறேன்னு சொல்லி அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இப்போ அதாவது மேடை போட்டு சரியாக 22-30 நாள் சரியாக ஒரு மாதத்துக்குள்ளே 22 நாள்லேருந்து 30 நாளுக்குள்ளே நாங்கள் மேடையை வந்து பிடுங்கி நடவணும். அப்படி முதல் வந்து நடுக செய்யகம் வந்து பார்த்துக்கிண்டி என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி இருக்குது. இந்த நடுக செய்யக வந்து இப்போ ஒரு நடை வந்து விடணும். அதாவது வந்து இப்போ ஆக்கள் நடக்கிறதுக்காக வந்து இப்போ இடையார ஒரு போய் வார பாதையை நடையன்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ கண்டு நடுக செய்யக வந்து போய் வார பாதையை நடையன்னு சொல்லுவோம். மற்றது வந்து பொய்யன்னு சொல்லுவோம். அதாவது பொய்க்கால வந்து ஆக்கள் போய் வார இல்லை, நடையால போய் வார. நடை இடவழி கூட வேறு. இப்போ இந்த மிளகாய் ஆயிரம்னு சொன்னால் கூட அந்த இடவழி கூடிய பகுதி வர ஆய்வம், மற்றது வந்து பொய்யா இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து வேர் ஓடுறதுக்காக வந்து அதை பொய்யன்னு சொல்லுவோம். அதில் வந்து கால் வைக்கிற இல்லையா, இப்போ மிரிச்சா வந்து வேர் ஓடாது, அதுக்காக தான் பொய்யன்னு சொல்லி சொல்லுவோம். மற்ற பொய் இது நடையன்னு சொல்லி ட்ரெண்டாக இருக்கும். நடைக்க வந்து ஒன்றரை மூலம் இருக்கும் வந்து நடை, மற்றது வந்து ஒன்றே கால் மூலம் இருக்கும், அது வந்து பொய்யா இருக்கும். அந்த இடவழியை ஊட்டலாம் வைக்கிறது. அதுக்கு முன்னாள் கண்டுகளில் வந்து தன்மைக்கேற்ற மாதிரி வந்து அது மாறுபடும். சில சடைச்சி வளரக்கூடிய கண்ணுன்னு சொன்னால் அந்த இடவழிகளும் வந்து கட்டாயம் அது மாறும். சரியாக இப்போ நட்டு பிறகு திருப்பி ஒரு 7 நாளில் நாங்கள் முதலாதாரம் வந்து ஒரு செருக்கி பசலை போடுவோம். செருக்க வேண்டிய தேவை இருந்தால் சொல்ல புல்லுகள் முளைச்சி செருக்க வேண்டிய தேவை இருந்தால் வந்து செருக்கி பசலை போடுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் செருக்காமலே வந்து நாங்கள் பசலையே போடுவோம். போட்டு அப்படி ஒரு 2-3 தரம் வந்து அந்த 7-8 நாளைக்கு ஒருக்கா அந்த புல் முளைச்சால் செருக்க வேண்டி வரும். இப்போ 7 நாள்னு சொன்னால் அடுத்து திருப்பி அடுத்து ஒரு 14 நாள் விட்டு கண்டுகளாக விட்டு திருப்பி அடுத்த கட்டம் வந்து செருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா சின்னடா கண்டு வந்து வளரக்கு வந்து வடிவ நாங்கள் செருக்கி கண்டை வந்து பாதணும். அப்போ வந்து நல்ல விளைச்சலை இப்போ எடுக்கலாம். நடைக்கு வந்து அடியில் வந்து முதல் எருப்பு போடுவோம். கண்டு வந்து பிடுங்கி நட்டதுலேருந்து சரியாக 2.5 மாதத்துக்குள்ளே வந்து எங்களுக்கு முதலாவது ஆய்ச்சல் வந்து எங்களுக்கு ஆயக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது முதல் ஆய்ச்சல் வந்து கொஞ்சம் காயக்கூடவாக இருக்கும், பிறகு கொஞ்சம் போக தான் காயக்கூடவாக இருக்கும். அதாவது சரியாக 2-2.5 மாதத்துக்குள்ளே வந்து முதல் ஆய்ச்சல் ஆகலாம். கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு வந்து இது வந்து நாங்கள் இடையில வந்து ஒரு மாதம் முறுக்கா வந்து பசலையை போட்டு விட்டவன் சொன்னால் அந்த கண்டு வந்து நல்ல ஒரு பச்சை பசையிலிருந்து இருக்கும். அதை விட எங்களுக்கு வந்து தொடர்ந்து பூத்து காய்க்கிறதுக்கு வந்து நாங்கள் அந்த பசலையை போட்டு சில அதே மாதிரி சில பசலை மறந்து விழுந்துருக்கு, அதில் மடித்து கொண்டுமனு சொன்னால் சரி. அப்படி மற்ற வந்து ஒரு இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு சொன்னால் வந்து இதில் குறுமரன்னு சொல்லி அந்த மிளகாய் இலை வரும், அதை விட மிறவேன்னு சொல்லி ஒன்று மிறவேன்னு சொல்லி சொல்லி ஒன்று வந்தால் வந்து நாங்கள் இந்த கண்டை வந்து ஒன்றுமே செய்யலாது. அந்த கண்டை வந்து நாங்கள் பிடுங்கி தவறிய வேண்டி இருக்கும் மிறவை வரும். அதேமாதிரி குறுமரன்றதுக்கு வந்து சும்மா இலையில் வர குறுமரம் அதுக்கு வந்து சில கிருமி நாசினி தெளித்தவன் சொன்னால் அது போகும். ஆனால் இது வந்து மிளகாய்களுக்கு வந்து பெருசாக மறந்தடிக்கிற வந்து அவ்வளோவா இருக்காது, வந்து குறைவாக தான் இருக்கும். மற்றவோட ஒப்படைக்கு வந்து பெரிய மறந்தடிகளன்னு சொல்லி இல்லை. அதில் வந்து வந்து எடுக்கிறது மிளகாய் சேக செய்கிறது கொஞ்சம் இலகுவானது, கொஞ்சம் வருமானம் வந்து கொஞ்சம் கூடினது. அதுக்காக தான் மிளகாய் செய்ய வந்து கூஞ்சி ஆர்ப்பாட்டத்தில் வந்து கூடின அளவில் வந்து மிளகாய் செய்கிறது. மற்ற என்னென்னு சொன்னால் என்ன பண்ணுறது, இப்போ இந்த நோய் தாக்கம் வந்து குறைவான இனங்களும் இருக்குது, சிலது வந்து சில இனத்துக்கு வந்து நோய் தாக்கம் கூடவாக இருக்கும், ஆனால் வந்து விளைச்சலும் கூடவாக இருக்குது. நோய் தாக்கம் குறைவாக உள்ளதுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி வச்சு விளைச்சலும் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஆனால் இதுக்கு தான் இப்போ அதாவது எங்களோட விவசாய திணைக்களம் வந்து சில சிவாரி செய்து சில இனங்கள் வந்து இப்போ இங்கே வந்து நடுறதுக்கு சொல்லியிருக்கு. இப்போ அந்த இனங்கள் நட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த விளைச்சல் வந்து ஓரளவாக இருந்தாலும் எங்கள் நோய் தாக்கங்கள் வந்து ஓரளவு வந்து கட்டுப்பாடாக இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கணக்க காய் இருக்கும், நல்லா காய்க்கும். அதே மாதிரி கிட்டத்தட்ட இது ஒரு 6 மாதம் தான் இந்த முதல் பருவம். இது வந்து இந்த கண்டுலேருந்து காய் வந்து நல்ல வடிவாக காயக்கூடிய பருவம். அந்த 6 மாதம் கிட்டத்தட்ட ஒரு கண்டுன்னு சொல்லி இப்போ நாங்கள் 2 மிளகாய் கண்டு தான் ஒரு நடுவோம். அப்போ அந்த ஒரு கண்டுலேருந்து கிட்டத்தட்ட 5 கிலோ மிளகாய் வந்து நாங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு போர். சொன்னால் நீங்கள் வந்து கணக்கு பார்க்கலாம் எத்தனை மிளகாய் நட்டால் கிட்டத்தட்ட, அதாவது நான் சொல்கிறது வந்து கண்டை வந்து சரியான முறையில் பராமரித்து அப்பப்போ அந்த நேரங்களுக்கு பசையலைகளையும் சிறுவள மருந்துகள் தேவைப்பட்ட அந்த இடங்களில் மருந்துகளையும் அடித்து கொண்டோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த விளைச்சலை வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 200-300 வரை விற்கும் அந்த நல்ல அந்த அதாவது மிளகாய் வந்து விற்கக்கூடிய சீசனான நேரங்களில், மற்ற கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இந்த அந்த நேரங்களை நட்டு இந்த இதுகளை எடுத்துக்கொள்ளலாம். இது வேறு எதுனா ஆனால் இது வந்து விளைச்சல் கூடவே இருக்கும், ஆனால் நோய் தாக்கம் வந்து மற்றோட ஒப்படைக்கு அதாவது இந்த இனத்தோட ஒப்படைக்கு வந்து நோய் தாக்கங்கள் வந்து கட்டாயம் வந்து கூடுதலாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வந்து விளைச்சலும் இருக்கும்.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சில அந்த மரவைப்பு அந்த நோயில் வந்து உங்களுக்கு காட்டலாம். இதுவும் ஒரு வகையான அந்த மரவை நோய். இந்த கண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் மரவை. இந்த இனத்துக்கு இந்த மரவார இயல் வந்து கூடவே இருக்கும், ஆனால் அதுக்கு வராண்டு இல்லை, ஆனால் வரும். இதோட ஒப்புடைக்கு வந்து அதுக்கு குறைவாக இருக்கும். இந்த மரம் வந்துன்னு சொன்னால் நீங்கள் இந்த காயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காயல் இப்படி கட்டையாக வரும். இது நாங்கள் இப்படி இந்த இப்படி கண்டில் வந்தால் நாங்கள் இது அகற்றினோம்னு சொன்னால் தான் மற்றவர்களுக்கு பரவுறது குறைவாக இருக்கும். இப்போ எனக்கு அகட்டி போட்டோம் சில நிற்குது அகட்டி போட்டோம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பூக்குமான வந்து காய் இப்படி தான் கொஞ்சம் நல்ல புற வந்து இந்த காயும் காய்க்காது, இதான் இந்த பிரச்சனை. ஆனால் இப்போ மற்ற நாஞ்சோனத்துக்கு வந்து இது வார இந்த தாக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து நாங்கள் எந்த வகையிலையும் இந்த நோயை திருத்தி இயலாது. இது அதான் பிரச்சனையாக நல்ல நல்ல விளைச்சல் உள்ள இனம் தான் இது. இது வந்து சிவாரிசு செய்யப்பட்ட இனங்கள் இதாக முந்தி சிவாரிசு செய்த இனங்கள் உண்டு தான். இப்போ வந்து இந்த இப்போ நான் சொன்ன மற்ற இனம் தான் சிவாரிசு செய்து விவசாயத்தினை கிடம். அதை விட இப்போ இங்கத்தைய மண்ணினுடைய வளத்துக்கு அதாவது எங்களோட இங்கே நான் சொல்கிற இடம் எங்கே சொன்னால் வந்து கொடிகாமம், அதை விட இங்கே சாவச்சேரி அதோட இங்கே கனகடங்கள் இருக்குது. இந்த வேற மண் அங்கே செம்மண் வந்து யாழ்ப்பாணம் பக்கம் மெட்ட பக்கம் போகணும்னு சொன்னால் அங்கே செம்மண். இப்போ செம்மண்ணுக்கும் இந்த மண்ணின் தன்மைக்கும் வித்தியாசம். அப்போ இதுக்கு வந்து நான் கட்டாயம் ஒன்றோட ஒரு நாள் வந்து தண்ணி அடிக்க வேணும் சரி. ஆனால் இப்போ செம்மண்ணுக்கு அப்படி ரெண்டு வெட்டு ஒரு நாள் அப்போ அடிக்கக்கூடிய ரெண்டு இல்லை மூணு வெட்டு ஒரு நாள் கூட அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மிளகாய் கண்டு கூட அதை விட கண்டு வச்சா வந்து ஸ்டார்ட்டில் ஒவ்வொரு நாளும் வந்து கட்டாயம் உரைக்கணும். ஏன்னு சொன்னால் இதில் மண் வந்து தண்ணியை வச்சிருக்காது, தண்ணி வந்து கிணறம் வச்சிருக்காது, தண்ணி வந்து கீழே போயிடும். அப்போ நாங்கள் தொடர்ந்து வந்து கண்டுக்கு கண்டுக்கு வேருக்கு வந்து தண்ணி போகணும்னு சொன்னால் நாங்கள் கட்டாயம் ஒன்று விட்டு வரணும் அடித்து கொண்டே இருக்க வேணும். அடிக்கத்தான் வந்து ஏன் அடிக்கணும்னு சொன்னால் பூ வந்தால் அல்லது பூ வந்து வாடி விழுந்துடும், பூ வாடி விழுந்தால் காய் வராது. அப்போ அதுக்காக தொடர்ந்து கட்டாயம் இதில் செய்வோம். செய்வந்தால் எங்களுக்கு வந்து இந்த பூரண விளைச்சலை வந்து நாங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த மிளகாய் கண்டு. ஏன்னா இப்போ நாங்கள் அதை விட பிஞ்சாலே இப்போ நாங்கள் வச்சுருக்கோம். ஒரு பக்கத்துக்கு வந்து இக்கான நிற்கிது முதல் உங்களுக்கு காட்டினு வச்சு அதோட அங்கே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இப்போ பூசா வந்து பூசா நட்டுருக்கோம். அது இப்போ தான் வச்சது நித்தன அதில் இருந்துருக்கு. இப்போ இப்போ ஒரு நாள் தண்ணி அடிச்சு கொண்டிருக்கோம். பைப்பாலாம் தண்ணி அடிக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பைப்பு. அதை விட என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் பைப்பால் தான் தண்ணி அடிப்போம் சொன்னால் நிலத்தில் எல்லா இடமே வந்து தண்ணி வந்து வரும். கட்டாக வந்து களைகள் வந்து வளர்றது இப்போ மற்ற செம்மண்ணோட பிடிக்க இங்கே வந்து கட்டாயம் கூட கூட வாதான்றதுக்கும் இந்த கடையில் வளர்கிறோம். அப்போ நான் கடையில் வளர்றபடியே கட்டாயம் குறைஞ்ச ஒரு எப்படியும் ஒரு மூணுலேருந்து நாலு கிழமைக்கு இருக்கா கட்டாயம் செருக்க வரும். செருக்கி நான் வந்து அதை விட பைப்பால் தண்ணடியை வந்து கண்டுகள் வந்து கூட நேரத்தில் விடும் கீழே வந்து சரீரக்கான வாய்ப்பு கூட இங்கே வந்து பார்த்து கட்டி தண்ணி கிடைக்கிறாங்க. அப்போ இந்த முறையில் தான் நாங்கள் அதை செய்ய வேணும். அப்போக்கு வந்து அதால் என்ன செய்வோம்னு சொன்னால் வந்து மண்ணடைக்கணும், செருக்கியும் மண்ணடைக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இப்படி தான் வந்து செருக்கியும் மண்ணடைக்கிறது. இப்படி இப்படி நாங்கள் டக்கடை வந்து கட்டாயம் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா செய்ய வேண்டியிருக்கும். அதே மாதிரி களைகளை மகற்ற வேண்டியிருக்கும். இப்போ செம்மண்ணடைக்க வந்து இந்த செலவுகள் வந்து கட்டாயம் குறைவாக இருக்கும். ஆனால் இதில் நாங்கள் இதுகள் கட்டாயம் செய்யத்தான் வரும். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதே மாதிரி உங்களுக்கு வந்து தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ கிடைக்கணும்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.